இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ராகு கேதுகள் 12 பாவங்களில் ஏற்படுத்தும் நன்மை தீமைகள். தற்போது காலம் நேரம் கருதி அவ்வளவும் சொல்ல பலன் இல்லாததால் இப்ப ஏற்கனவே எனது சக ஜோதிடர்கள் பண்டிட் பாலசுப்பிரமணி சொன்ன 10 பாவகத்தை தொட்டு அதை வழிமொழிந்து சுருக்கமான சூட்சமான ஒரு வழிமுறையை சொல்கிறேன். ஒவ்வொரு ஜாதகத்திலும் 10 அதிபதி அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ, ஆக்சுவலி 10 அதிபதி தான் ஒவ்வொருவரின் கர்மா. அந்த கர்மாவை நீக்க வேண்டும்னா இந்த உலகத்தில் ஜனனம் எடுத்த ஒவ்வொரும் ஒரு கர்மாவை நோக்கி தான் பிறந்திருப்போம். கர்மா இல்லாமல் யாரும் பிறந்திருக்க மாட்டோம். அந்த கர்மாவை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணுவது? அப்படி என்றால் அந்த 10 பாவக அதிபதி ஒரு ஒரு ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கின்றாரோ அந்த நட்சத்திரத்தினுடைய விருட்சம், அந்த தலவிருட்சம் என்ற கோயில், அந்த தலவிருட்ச சம்பந்தப்பட்ட வழிபாடு. இப்போ உதாரணமாக அனுஷ நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் 10 அதிபதி நிற்கிறவர், அவருடைய அந்த அனுஷ நட்சத்திரத்துக்குண்டான தலவிருட்சம். அப்போ அனுஷ நட்சத்திரத்தை மகிழ மரம், அந்த மகிழ மரம் இருக்கிற கோயில்கள். இப்போ உதாரணமாக பார்த்தா மகிழ மரத்துக்கு திருவெற்றியூர் வடிவடையம்மாள், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், புதுக்கோட்டையில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயம், அப்படி எந்த கோயில் எப்படி இருக்குன்றத அந்த கிரகம் சார்ந்த, அதே மாதிரி முண்டன் அஸ்ட்ராலஜி சார்ந்த. ஆனால் ஒரு 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 விருட்சத்துக்கு பார்த்தோன்னா 3-4 கோயில்கள் இருக்கும். அப்போ 3-4 கோயில் இருக்கும்போது எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அந்த 10 எந்த கிரக காரகத்துவம் பெறுகிறார், அது எந்த பஞ்சபூத தத்துவங்களுக்கு உட்படுகிறார், அதுக்கேற்ற மாதிரி கோயில்களை நாங்கள் அந்த ஜாதகருக்கு நம்ம அடையாளப்படுத்தி அந்த நட்சத்திரம் வரும் நாள்களில் அந்த குறிப்பிட்ட கோயில்களுக்கு சென்று வந்தால் அந்த கர்ம வினையை போக்கலாம். அது சம்பந்தமான எதேவினும் வாடிக்கையாளர்கள் என்னை தொடர்பு கொண்டால் அதுக்குண்டான கோயில்கள் வழிமுறைகள் எப்படி என்று சொல்லுவேன். என்னுடைய மொபைல் நம்பர் 9940291817. மேலும் அடுத்த ஒரு வாய்ப்புகளில், அடுத்த ஒரு காணொலிகளில் இந்த ராகு கேதுகள் மற்றும் இது ஜோதிட சம்பந்தமான வேறு தகவல்களையும் இந்த நேரத்தில் பதிவிடுகிறேன் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும், முக்கியமாக முகுந்தன் முகர்லி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.